காரியத்தை நாம பார்க்க போறோம். ரெண்டு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம். மூணாவது காரியத்தை நாம பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், இது யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் 25 27 வரை. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19 அதிகாரம் 25 முதல் 27 வரை. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் சகோதரியும் கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். எத்தனை மரியாதை நிக்கிறாங்க பாருங்க. இயேசுவின் தாய் ஒரு மரியாதாச்சா, கிளியோப்பா மரியாள் ஒன்னாச்சா, மகதலேனா மரியாள், அங்கேயே மூணு மரியாதை நிக்கிறாங்க பாருங்க. அதே இல்லையா, அங்கேயே மூணு மரியாதை நிக்கிறாங்க, கவனிங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் சத்தமா வாசி, மத்த பேர் அதை கவனிங்க. அப்பொழுது இயேசு வாசிமா கண்டு நோக்கி, ஸ்திரியே முதல்ல சொல்ற ஒரு வார்த்தை அதோ உன் மகன், ரெண்டாவது தான் சொல்றாரு சொன்னாரு ஊழியத்துல எல்லா இடத்துலயும் பங்கு பெற்று அன்பா இருந்த ஒரு சீசனை பாக்குறாரு. அந்த சீசன் தான் யோவானு. அவர் எழுத அவர் புஸ்தகத்துலதான் எழுதப்பட்டிருக்குது. அவர் சொல்லும் போது அவர் பேரை சொல்லாம அவருக்கு அன்பா இருந்த சீசன்னு மென்ஷன் பண்ணி அவர்கிட்ட சொல்றாரு, அவங்ககிட்ட ஒப்படைக்கிறார். சாப்பிடும் போது கூட தன்னுடைய கடமைய செய்கிறவரா அவர் இருக்கிறார் இல்லையா. வசனம் புரியுது அவங்களுக்கு. சாப்பிடும் பொழுது கூட அவர் அவங்க அம்மாவை முதிய நிலத்துல திரும்ப விட்டுட்டு சொந்த பந்த வீட்டுல திரும்ப விட்டுட்டா இல்ல, சாப்பிடும் போது கூட ஒரு சீசன் அன்பா இருக்கிற ஒரு சீசனுக்கு ஒப்படைகிறாரு. இனிமேல் அவங்க தான் உங்களுக்கு அம்மா, அந்த அம்மா இனிமேல் அவர் தான் உங்களுக்கு பிள்ளை. நீங்க ரெண்டு பேரும் இந்த பூமியில சந்தோஷமா வாழுங்க. நீ சாகுற வரைக்கும் நீ செத்தாம எடுத்து போடுவான், இல்லை அவன் செத்தாம அவன் எடுத்து போடு. அதனால நீங்க நீ தான் அவனுக்கு அம்மா, நீ தான் அவனுக்கு பிள்ளைன்னு சொல்லி இப்படி அவங்களுடைய தாயார இன்னொருத்தங்கிட்ட இன்னொரு அன்பா இருந்த சீஷங்கிட்ட ஒப்படைச்சு நான் போகிறேன், நீ அதுக்கப்புறம் அந்த தாயை பார்த்துக்கோன்னு சொல்லி தன்னுடைய கடமையை செய்கிறான். எதை செய்யறாரு, நம்ம அந்த கடமை செய்யறோமா? உங்க அப்பா அம்மாவை கனம் பண்றீங்களா? அப்பா அம்மா கனம் பண்றீங்களா? உங்க கடமையை செய்யறியா? இயேசு சிலுவையில தொங்கிக்கு நான் அந்த கடமையை செய்யறேன். என்ன செய்யறாரு, சிலுவையில தொங்கிக்கிட்டு அந்த கடமையை செய்யறாரு. நம்ம சாப்பிடும்போது கூட எங்க அம்மாவை விட்டுட்டு போயிடக்கூடாது, அண்ணாதே விட்டு போயிடக்கூடாது, இல்லை ஏதோ முதிர் எழுதுல போய் சேர்த்து எழுந்துடக்கூடாது. அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிற ஒரு சீசங்கிட்ட ஒப்படைக்கிற சொல்லி அவர்கிட்ட அன்பாக வாழ்ந்த கூட இருந்த ஒரு சீசன் கையில் அவங்க அம்மாவை ஒப்படைக்கிறேன். அப்போ சாப்பிடும்போது கூட தன்னுடைய கடமையாக கரெக்டாக செய்கிறார். உன் கடமை என்ன, நீ வாழும்பொழுது தான் உங்க அவங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணுறியா? அவன் வேதம் சொல்லுகிறது தன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, அப்பொழுது உன் வாழ்நாள் நீடித்திருக்கின்றார். நீ ரொம்ப நாள் வாழணும்னா உன் வாழ்நாள் நீடிச்சிருக்கிறேன்னா உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கனம் பண்ணுன்ற. நீ அந்த கனம் பண்ணல, அவங்கள மதிக்கல, ரெஸ்பெக்ட் பண்ணல, அவங்களை செய்ய வேண்டிய கடமைகளை அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்யாமல் போனீங்கனா உன் வாழ்நாள் நீடிக்காது, குறுகிடும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அவர் சாப்பிடும் கருவாயில் இருக்கும்போது சிலுவையில் தூங்கிக்கிட்டு பேசுறதே அபூர்வம் தெரியுமா? பேசவே முடியாது, அவ்வளோ வேதனை வழியோடு நிற்கிது. மூணு ஆணிகள் மத்தியில் உடம்பெல்லாம் சதை கிழிஞ்சு தொங்குது, எலும்பு ஒரு பக்கம் தெரியுது. இவ்வளோ வேதனையில் வாயை திறந்து பேசுகிறார். அதுதான் முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வார்த்தை, நல்லா கவனிக்கணும். ஏழு வார்த்தை சிலுவையில் பேசுகிறாருன்ற வார்த்தை குறிப்பாக ஏன் சொல்கிறாங்கன்னா அவ்வளோ வேதனையில் ஒரு ஆள் பேச முடியாது. நீ ஜொரம் அடிச்சு பார்த்ததுனால தண்ணி கேட்கறதுக்கு வந்து எப்படி செய்ய காட்டுற,
படுத்தபடிய பெட்ல பட்டுன்ற உன்னாலே பேச வரல, சரியா செய்வம் காட்டுற இவ்வளவு அடிப்பட்டு சிலுவையில் தொங்கிக்கின அவர் பேசுறாருன்னா சாதாரணமா இல்லை. அதனாலதான் அது அதனாலதான் அது அது கடமையை செய்யறார். உன் கடமையில செய், வாழும்பொழுது உங்க அப்பா அம்மா கனம் பண்ணு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவோ அதை செய். அல்லேலூயா. எங்க அப்பா இல்லை, எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் சீக்கிரட்டா செஞ்சுருக்கிறேன். என் மனைவிக்கு தெரியாம சில காரியங்களும் செய்யறேன். அல்லேலூயா. மனைவி தெரிஞ்சா அப்படியே ஒரு மாதிரி யோசிப்பாங்க இல்லையா, அவங்க செய்யதான் சொல்றாங்க, இருந்தாலும் கண்ணு பொறுக்காது. அம்மாக்கே எல்லாம் செய்யறாரு நேரில் தான் பண்ணிட்டா விசுவாசி மாதிரி தான் அவங்களும் யோசிச்சு பாருங்க. நான் அந்த மனைவிக்கு தெரியாம சில காரியங்கள ரகசியமா செஞ்சிருவேன், இல்லைன்னா வலது கையை சேர்த்து அந்த மாதிரி எங்க மனைவியும் தெரியாம நிறைய காரியங்களை செய்திருவேன். செய்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியா இருப்பேன். அப்புறம் அவங்கள சொல்லுவான், அது செய்யுங்க இது செய்யுங்க, சும்மா நான் அவங்களுக்கு செய்ய சொல்றேன்னு சொல்லுவேன். அப்பதான் இப்போ செய்யணுமா, நம்ம செய்யறது சொல்லும் போது அவங்க தடுப்பாங்க, ஆனால் நம்ம தடுக்கும் போது அவங்க செய்ய செய்யணும். ஏன்னா ஏவாதாவி நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆண்டவர் எதை செய்யாதன்னாரோ அதை தான் யார் செஞ்சா, எதை புசிக்காதன்னு சொன்னாரோ அதை தான், அந்த மாதிரி தான் சில ஆவிகள் இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், செய்யாதன்னு சொல்லும் போது செய்யணும், செய்ய நம்ம தான் அடையலாம். அல்லேலூயா. அது மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க. இயேசு சிலுவையில் தன்னுடைய கடமையை சாப்பு முன்ன கரெக்டாக செஞ்சு செத்தார். அல்லேலூயா. அவங்க அம்மாவை யாரை ஒப்படைக்கணுமோ, அவங்க அம்மாவை யார் கையில் ஒப்படைக்கணுமோ, அவங்க கையில் அன்பாக இருக்கிற ஒரு சீஷர்கிட்ட ஒப்படைச்சு நீ பார்த்துக்கப்பா, இதுதான் இனிமேல் உங்கள் தாயின்னு சொல்லி, இதுதான் உங்கள் மகன் சொல்லி ஒப்படைத்து தன்னுடைய கடமையை செய்து விட்டு அவர் ஜீவனை கொடுக்குறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செய், அவங்களுக்கு மதிப்பு கொடு, மரியாதை கொடு, அப்போ தான் வாழ்நாள் நீடிக்கும், நல்லா இருப்பேன்ற. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே சீக்கிரட்டாக எங்கள் அம்மாவுக்கு, என் குடும்பத்துக்கு தெரியாமல், எங்கள் கூட பிறந்தவங்க கூட தெரியக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு செய்த காரியங்கள் ஏதாலும் எங்கள் அம்மாவை உக்காந்து கேட்டால் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இல்லையா. ஏன்னா எங்கள் அம்மா கொஞ்சம் பெரிய பையன் கொஞ்சம் ஏதாவது நல்லா கொஞ்சா அது எல்லாருக்கும் சொல்லுவாங்க, அண்ணா அப்படியெல்லாம் செஞ்சாப்பா அப்படின்னு. சின்ன பையன் எல்லாம் செஞ்சா அதையும் சொல்லுவாங்க, தம்பி எல்லாம் செஞ்சாப்பா, அக்கா செஞ்சான்னா அக்கா எல்லாம் செஞ்சாப்பா அப்படின்னு. அதனால நான் சொல்லியிருந்தேன், நான் செஞ்சாலும் என்னை பற்றியும் சொல்லுவாங்க இல்லையா, அதனால நான் சொல்லியிருந்தேன், சொல்லாத கண்ணு பட்டுற எம்எல்ல சொல்லாத, எதை நான் செஞ்சேன் அது எதுவுமே சொல்லாதுன்னு சொல்லி வச்சுவேன். எங்கள் அம்மாவும் அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி சீக்கிரட்டாக எங்கள் அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் செய்வேன். இயேசு அவங்க அம்மாவுக்கு செஞ்ச கடமையும் செஞ்சார். நீயும் அம்மாவுக்கு அப்பா இருந்தால் அப்பாவுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்யுங்க. சிலுவையில் தொங்கிக்கினே அவர் செய்கிற கடமையை நீ வாழ்ந்துக்கினே செய்யலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.